ஜெய் சீதாராம். கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோயில் விகாரி வருஷ நவராத்திரி மகோத்சவம் யுத்தகாண்டம் நான்காம் திருநாள் தர்பசயனம். விபீஷணனுக்கு அடைக்கலம் அளித்த ஸ்ரீராமன் எல்லோரோடும் ராமேஸ்வர கடற்கரையில் அமர்ந்தபடி நீண்டு பறந்து விரிந்து அலைகளால் ஆர்ப்பரிக்கும் சமுத்திரத்தையே சற்று நேரம் பார்த்த வண்ணம் இருந்தார். கண்ணு கட்டிய தூரத்திற்கு நீர் பரப்பே விரிந்து கிடக்க அதனை கண்ட அளவு இதனை கடந்து இவ்வளவு வானவர்களையும் எப்படி இளநீர் பகுதிக்கு அழைத்து போவது என்று சிந்தித்து எல்லோரிடமும் ஆலோசனை கேட்டார். அதனை கவனித்த விபீஷணர் ஸ்ரீராமனை நோக்கி கரங்களை குவித்தபடி தன் மனதில் பட்ட ஆலோசனையும் சொல்லலானார். ஹே பிரபு, தாங்கள் அறியாதது எதுவும் இல்லை. ஆனாலும் தங்களை நாடி வந்த அடியேனை எந்த தயக்கமும் இன்றி தங்களுடன் இணைத்துக் கொண்டீர்களே. என் பணிவால் உங்கள் திருவுள்ளத்தில் இடம் பிடித்தேனேன். அதைப் போலவே தாங்களும் இந்த பெருங்கடலின் தேவனாகிய சமுத்திர ராஜனை பணிவுடன் பிரார்த்தித்தால் நாம் பயணிப்பதற்கு கடல் மீது வழி அமைத்து கொடுத்து உதவுவார் என்று கூறி நிறுத்தினார். எல்லா வானர்களும் ஸ்ரீ ராமன் என்ன பதில் சொல்வார் என்று ஆவலுடன் பார்த்தனர். ஸ்ரீ ராமன் சற்றும் தயங்காது விபீஷணர் சொன்னது போலவே செய்வோம் என்று முக மலர்ச்சியுடன் கூற, உடனே அங்கு கரையோரம் வளர்ந்திருந்த தர்பங்களை முறைப்படி அறிந்து எடுத்து வந்த வானரர்கள் அதனை நேர்த்தியாக படுக்கை போல பரப்பினர். ஸ்ரீ ராமன் அதன் மீது சயனித்து ஒரு திருக்கரத்தை மடக்கி சிரசுக்கு தலையணையாக்கி மற்றொரு புஜத்தை தனது திருத்துடையின் மீது படரவிட்டபடி இலங்கையில் இருக்கும் திசையை நோக்கியே தவத்தை தொடங்கினார். மூன்று தினங்கள் அதே திருக்கோலத்தில் அமைதியாக சயனித்தபடி சமுத்திரராஜன் வரவை எதிர்நோக்கி இருந்தார். இவ்வாறாக இன்றைய தர்பசயனம் திருக்கோலம். ஜெய் சீதாராம்.